ஒரு சுதந்திர போராட்ட தியாகியோட பையன், எத்திராஜுலு அப்படிங்கிறவரோட பையன். பார்த்தீங்களா, இப்பயே இங்கே தான் ஷாக்கே ஆரம்பிக்குது. 1000 பூக்கள் மலரட்டும்ங்கிற படத்தை இயக்கிட்டு இன்னைக்கு நிறைய படங்களுக்கு அவர் ஒரு குரு, திரை குரு. அதற்கு மேலே குட் காப் பேட் காப்னு சொல்லுவாங்க. இந்த குட் காப்ன்ற கேரக்டரை வந்து போலீஸ் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கெலாம் ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்குள்ள பேசி வச்சுட்டு செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு போலீஸ்காரர் அடிச்சுட்டு போயிடுவார், இன்னொருத்தர் வந்து ஏண்டா இப்படி அடி வாங்குற, உண்மையை சொல்லலாம்லடா, என்னடா பிரச்சனை, என்கிட்ட சொல்கிறா, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னா, நான் சொல்லி விட்டேன் சார், சொல்லிட்டான் சார் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு கேரக்டரை குட் காப்னு சொல்லுவாங்க. இது உள்ள இன்டர்னலாக பிளான் பண்ணி நடக்கிற விஷயம், ட்ரைனிங்லேயே இதை சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த குட் காப் கேரக்டருக்கு அப்படி ஒரு முகம் அமைப்பிலேயே இருக்குது. ஒருத்தர் எட்டி பேரை பார்த்துக்கிறார் சார், உண்மையாகவே இருக்கா அப்படின்னு. இ ராமதாஸ் அப்படின்னா இன்றைக்கி திரையுலகத்தில் தெரியாத நபர்களே கிடையாது. இன்றைக்கி அவ்வளோ அற்புதமான ஒரு மனிதர். அது தவிர அவரோட பேச ஆரம்பித்தா நீங்கள் ஏதோ பெரிய ரொம்ப லேட்டாக பழகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. முதல் ரெண்டாவது என்னடா தம்பி இப்படி பண்ணுறா அப்படின்றாரு. அப்படி ஒரு நெருக்கமான அன்பு காட்டக்கூடிய வாஞ்சையான மனிதர். அதே சமயத்தில் எவ்வளவு க்ரியேட்டிவிட்டி இருந்தால் இன்றும் தயாரிப்பு நிறுவனங்கள் இவரை நாடி கதை கேட்க சொல்கின்றன அப்படிங்கிற அளவுக்கு பெரிய அளவில் மிகப்பெரிய மனிதர் அப்படிப்பட்ட. அதுவும் இந்த காலகட்டத்தில் அது பாருங்கள், இப்போ அதை 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 அதோடு முடிச்சுக்கிட்டேன். ஒரு நாளைக்கு 6-7ன்றார் அதனால். எனிவே, ரொம்ப எல்லா இடத்துலையுமே ரொம்ப அன்பு காட்டக்கூடிய அதான் என்ன போதும்ல பேச அன்புடன் நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ இவர் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கரெக்டு, கொஞ்சம் அதிகம். இந்த எதிரில் பிறப்புன்னு ஒருத்தர் உக்காண்டிருக்காரு, அப்படியே பெரிய மனுஷன் மாதிரி உக்காண்டிருக்கான் பாருங்க. நம்ம டைலாக்லாம் அவன் கரெக்ஷன் பண்ணியிருக்கான். மிகச்சிறந்த அறிவாளி பிரபு ஏந்திரா. முதல் நாள் நான் சீரியலுக்கு டைலாக் எழுதும்போது அவர் டைரக்டர், ஐயோ சாரி உக்கார், நான் 20,000 எபிசோடுக்கு மேலே டைலாக் எழுதியிருக்கேன். அதெல்லாம் நமக்கு வடிகால், அதை விடுங்க. இந்த 24 மட்டும் கொடுத்தாரு நம்ம கேபிள் சங்கர். அந்த ரெண்டாவது புக்கு வரும் 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 வரும்னு பார்த்தேன், இது வரைக்கும் வரல. இப்போ பாக்கியம் சங்கர் சொல்கிறத பார்த்த உடனே உடனே படிக்கணும். என் வீட்டில் யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது, இவன் ஏதோ படிச்சுனுக்குறான், எப்போ பார்த்தாலும் படிக்கிறான், இதான் நல்ல புக்காக தான் இருக்கும் போல இதுன்னு அவங்க நினைப்பாங்க. இதுதான் எனக்கு கொடுத்துருக்கணும். அவன் ஏதோ பிளான் பண்ணி அவங்க அண்ணிக்கிட்ட ஏதாவது நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக. ஆ, இருக்கலாம் இருக்கலாம். ஆமாம், அண்ணி சோறுலாம் போட்டாங்க ஒரு நாள். இப்போ என்னத்துக்கு சொல்ல வரேன்னா, எதிரில் இப்போ இருக்கிறவங்க யாராவது சினிமா ஆசை உள்ளவர்கள், எடுக்கணும்னு உள்ளவங்க, இயக்கணும்னு உள்ளவங்க தாராளமாக வரலாம். இது ஒரு அருமையான கோவில். சினிமாங்கிறது வந்து கையாளுறவனால் வர்றதான தவிர, சினிமாங்கிறது ஒரு புனிதமான தொழில். அதை நான் இப்போ இல்லை எப்பவும் சொல்லுவேன், 41 வருஷமாச்சு நான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்கு வந்து, அந்த இட்லி வடையும் அந்த பெட்ஃபோர்டும் இன்னும் 41 வருஷமாக எனக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் நான் அதை லவ் பண்ணுறது. அதே மாதிரி தான் அது, சினிமாங்கிறது ஒரு புனிதமான தொழில். அதில் அவர் பார்த்ததை எழுதியிருக்காரு. என்ன எனக்கு ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கா சிபி ஆதாரத்துக்கு நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கஷ்டம், மேனேஜருக்காக பிடிக்கிறது, இது மாதிரி விஷயத்தையே நான் கிராஸ் பண்ணலை. முதல் நாள் வந்தேன், மனோபால ரூமுக்கு போகிறேன், மறுநாள் குடிச்சின்ற ஒரு படம் ஷூட்டிங் போகிறேன். அப்புறம் அப்படியே இருந்துட்டு பார்த்துக்கல, யாராவது ஒரு டைரக்டர்கிட்ட போகணுன்னு போனால் அங்கே ஒரு டிஸ்கஷன் நடக்குது, திராப கதை அது, அதை உட்காந்து சீரியஸாக பேசினுக்கிறானுங்க. சரி என்னடாதுன்னு அப்படி கேட்டு எனக்கு கடுப்பு வந்துச்சு. கிளைமேக்ஸ் என்ன பண்ணுறது, கத்தியால் குத்திருக்கடான்ட்டேன். அவன் அதை பெருசாக நினச்சிட்டான், ஓ கத்தியால் கூட குத்தினா கதை முடிஞ்சிடும் போல இதுன்ட்டு நம்மளை ரைட் ஆக்கிட்டானுங்க. அது சாரதா மேன்ஷன் சொல்லி இப்போ அந்த நீல்கிரிஸ் பக்கத்தில் இருக்குது, அந்த ரூ அங்கே தான் ரூம் போட்டுக்குப்பா, 2 ரூபா பேட்டா.
அந்த 2 ரூபா எடுத்துகிட்டு போய் தான் சாப்பிட்டுட்டு மயிலாப்பூருக்கு போனோம். இப்படி தான் நம்ம சினிமா போயிடுச்சு. ரைட்டர்னு போனோடனே ஒரு பந்தாயிடுச்சு. அசிஸ்டன்ட் டைரக்டர்னா தான் அந்த கஷ்டம், அந்த ஸ்ரீதர், அந்த மணி, திருப்பூர் மணி, திருப்பூர் மணினே பேர் வச்சுருக்கோம்ணா, வேறு எதாவது வச்சுருக்கலாம். அவர் நல்ல தயாரிப்பாளர் அவர். அப்படி என்ன அந்த புக்கு படிக்கும்போது எனக்கு வந்து புதுசாக தெரியல. நம்ம பேசினது பாண்டிபிஜாரில் பிரகாசம் ஜூஸ் கடையில் எடுக்காத படம் கிடையாது. அப்படியே ரெண்டு பேர் வருவான், கொஞ்சம் காசு இருந்தால் ஜூஸ் சொல்லுவான், இல்லைன்னா இந்தாண்ட கடைக்கு வந்து டீ சொல்லுவான். 7 பைசா டீ அப்போ அந்த டைமில். அப்போ சொல்லுவான், நீ எவ்வளோ வச்சுருக்கேன்னா 5. அவன் ஒரு 7.5 வச்சுருக்கான், இன்னும் ஒரு 2.5 இருந்தால் நம்ம பூஜை போட்டு ஆரம்பிச்சிடலான்வான். அதோட மத்தியானம் லஞ்சு வந்துடும், சாப்பிட்டு கிளம்பிடுவானுங்க, அந்த படம் அப்படியே நின்றுடும். இப்படி தான் இருக்கும். இதுதான் யதார்த்தமான சினிமா. இதை மீறி வந்தவர்கள் நிறையா பேர், இப்போ இந்த மோகன் பாபுலாம் அங்கெல்லாம் அப்படி குறுக்கு நடுக்க போய் நின்றவர் தான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய இடத்துல இருக்கிறார் தெலுங்கில். அதனால் இந்த புக்கை படிச்சுட்டு இப்போ ஸ்டாலின் மாதிரி நம்மளும் துண்டு சீட்டு வச்சு தான் இப்போ பணம் நிறையா பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறோம், பணம் கூட இல்லை. நான் இது முக்கியமான விஷயம் சொல்லணும். லவ் குரு. நான் ஊருக்கு போகும்போதில் வரும்போது நைட்டில் தான், ரொம்ப லேட் நைட்டு தான் நான் ட்ராவல் பண்ணுவேன். அப்போ காரில் வரும்போது இவன் பேசிகிட்டே இருப்பான், பாட்டு போடுறான்னா இவன் பேசுவான். அவர் அப்படியே இருந்துட்டு கொஞ்ச நாள் 2-3 தடவை கேட்ட உடனே இவன் மேலே லவ் வந்துருச்சு. என்னடா இவன் நைஸாக, நம்ம பொம்பளையாக இருந்தால் இவங்ககிட்ட போயிடுவோம் போல இதே அப்படின்ற லெவலுக்கு. இல்லை அப்படியே நைஸாக பேசி எத்தனை பேரை மடக்கணான்னு தெரில. ஆனால் மிக அழகாக காதலை அவ்வளோ ஒரு இதுவாக, ஒரு நல்ல அருமையான கவிதையாக, அந்த காலத்தில் கண்ணதாசன் கவிதைகளும் எம்எஸ் மியூசிக்ஸ் அந்த மாதிரி அழகாக பேசுவார். இன்றைக்கி தான் பார்க்குறேன் தம்பி, வாழ்த்துக்கள், இன்னும் நல்லா பெரிய இடத்துக்கு வாங்க. அதே மாதிரி நம்ம பாக்கியம் சங்கர் எனக்கு எழுதுறத விட பேசுறது பிடிக்கும், என் சின்ன வயசு மாதிரியே இருக்கும். நம்ம அப்படி தான் போனோடனே இந்த மேடை நாகரிகம் அந்த மாதிரி அதெல்லாம் நமக்கு கிடையாது, என்ன மனசில் நினைக்கிறோமோ அதை சொல்லிவிடுவோம். அப்படிப்பட்ட ஆள் தான் நான். இன்றைக்கி இவங்களாம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் ஃபேஸ்புக் போராளி, அது மாதிரி நானும் இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் போட்டு இன்றைக்கி குடஞ்சிருப்பேன். பிறப்பு என்னை திட்டுவான், இருந்தாலும் பரவாயில்ல. இந்த நிர்மலாமா, நீ பேங்கெல்லாம் மூடிடு, நாங்கள் பழையபடி பண்ட மாற்று முறைக்கே போயிடுறோன்னு போட்டேன். அவ்வளோ லைக்ஸு, அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறான்னு தெரியுது. ஏன்னா பேங்கை என்ன பண்ணுவான்னே தெரியல, நம்ம பணம்லாம் வருமா வராதா அந்த லெவலுக்கு. மிக அருமையான புத்தகம் எழுதியிருக்காரு. 2 கதையாக சொல்லியிருக்கணுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் ரெண்டுலேயும் வேறு ராமு ராமராஜன்னு அந்த பேர்லாம் இன்னும் கொஞ்சம் கூட அடுத்த பதிப்புலேயாவது மாற்றிக்கவே, அவனும் எவனும் கேட்க போகிறது இல்லாமல். ஏன்னா கம்பராமாயண மகாபாரதம் எழுதுகிறோம், அது ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அப்பப்போ வருது, ராமா ராமராஜனா அப்படிங்கிறது மாதிரி வருது. அப்போ நித்யான்னு வச்சேன், ரைட்டு. அதே மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு அதே மாதிரி பேர் வேறு, அவனுக்கு ஆம்பளைக்கு மட்டும் ஏன் ஓர வஞ்சனை பண்ணுற. மிக அருமையாக எழுதியிருக்காரு, மிக அருமையாக எழுதியிருக்காரு. எப்படி இவ்வளோ பெரிய புக்கு எழுதினாருன்றது எனக்கு பெரிய விஷயம். இதன் மூலம் காசு வருமா என்னன்னு தெரியாது, நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க, அதுவே பெரிய காசு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்றுமே பண்ணாது பணம், ஒன்றுமே பண்ணாது, ஒன்றுமே பண்ணாது. என்கிட்ட அவ்வளோ பணம் இருந்தது. ஒரு நாள் ஃபோன் பண்ணி இவனுக்கு கேட்டே, இந்த மாதிரி பசிக்குதுரா எந்த ஹோட்டலுக்கு போகலான்னு, ஏதோ ஒரு ஊரில் இருக்க ஃபோன் பண்ணி, ஆனால் அங்கே போங்க அந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அங்கே போனால் அது நீ ஏற்கனவே சாப்பிட்ட ஹோட்டல் தான், பேர் மறந்து போச்சு. அந்தளவுக்கு நட்பு தான் மெயின் விஷயம். அந்த நண்பர்களை நிறையா சம்பாதிச்சிருக்கீங்க, பசங்கள்லாம் வளர்ந்துட்டானுங்க, அவனுங்களுக்கும் சேர்க்கணும். இன்னும் நிறையா வேலை செஞ்சு நிறையா சம்பாதிச்சு நல்ல புகழோடு இருக்கணும், அதான் மெயின் விஷயம். அந்த 2வது புக்கு அப்புறமா நானாக விலை கொடுத்து வாங்கிக்கிறேன். நான் நேற்று டிஸ்கவரி வரைக்கும் போயிட்டேன், சரி வாங்கிடலாமான்னு. ஒரு வேளை கொண்டாந்து நான் காலைல கொடுத்தானா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, இன்னைக்கு கொடுத்துருக்கியா, சரி சரி பரவாயில்ல. ஆமாம், அப்படியே சுப்பிரமணிய சிவா அவனை பற்றி சொல்லி ஆகணும். என்னென்னா கடுமையான போராளி. இயக்குனர் சங்கம் மீட்டிங்கில் ஒருத்தன் பேசுகிறான், சத்திய சோதனையை வச்சுன்னு பேசுகிறான், இப்போ யாரா உருப்பிடாதவன் அப்படின்னு நான் நினச்சேன். என்னடா அது, எவ்வளோ என்னென்னோ பேசுகிறான். அன்றைக்கி உட்காந்து ஞாபகம் இருக்கா, ஆந்திரா கிளப்பில் ஐன்ஸ்டீனு சத்திய சோதனை, இவன் ஏதோ வேஸ்ட்டு பையன் மாதிரி தெரியுது, இவன் எங்கே வந்திருக்கிறான் சினிமாவுக்குன்ற மாதிரி. மிகச்சிறந்த உழைப்பாளி, நேர்மையானவன், நாணயமாக
இந்த சினிமாவை காதல் படுறவன், அதுவே இன்னும் நல்லா வரணும். அவன் வசந்த பாலெல்லாம் நான் வந்து ரசிக்கேன். அவனுக்கு அவன் வெயில் படம்லாம் பார்த்துட்டு நல்லா நம்மளும் படம் பண்ணோம், நம்மளும் பழிச்சிட்டோம், நம்மளும் ஊடுகீடுலாம் வாங்கிட்டோம் எழுதிக்கிது. ஆனால் அந்த மாதிரி படம் ஒன்று பண்ணணும்னு ஒரு ஆசையை உருவாக்கணுமே வசந்த பாலம். இன்னும் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிறானோன்னு எனக்கு ஒரு பர்சனலான ஒரு ஃபீலிங்கு. இன்னும் கூட நல்லா நிறையா பண்ணி நிறையா சம்பாரித்து, இப்போ பணக்காரனாக இருந்தால் தான் அறிவாளின்றான், ஏழையாக இருந்தால் முட்டாளன்றான். அதனால் இன்னும் நிறையா சம்பாரி வசந்த பாலம், நல்ல படங்களாக எடுங்க. என்னை அழைத்ததற்கு, என்னை மதித்து அழைத்ததற்கு நன்றி, வணக்கம்.